என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான்கு நிமிடத்தில் ஒரு மைல் தூரத்தை ஓடி கிடப்பது என்பது முந்தைய காலத்தில் முடியாத ஒன்றாக இருந்தது கிரேக்கர்கள் காலத்திலிருந்தே இந்த லக்கை அடைய மிகுந்த சிரமப்பட்டிருக்கிறார்கள் கிரேக்கர்களுடைய பழைய பதிவேடுகளை தேடி ஒருவர் நான்கு நிமிடத்தில் ஒரு மைல் தூரத்தை ஓடிக்கடக்க என்னவெல்லாம் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தார் ஓட்ட பந்தய வீரர்களை கொடிய காட்டு விலங்குகள் துரத்தும்படி செய்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் உயிருக்கு பயந்து மிக வேகமாக ஓடுவார்கள் என்று கிரேக்கர்கள் நினைத்தனர் கிரேக்கர்கள் வீரர்களுக்கு புலியின் பாலை கூட அப்பொழுதுதான் வீரர்கள் புலியை போல வேகமாக ஓடுவார்கள் என்று அவர்கள் நினைத்தனர் ஆனாலும் அவர்களுடைய முயற்சி பலிக்கவில்லை எனவே அவர்கள் மனித சரீர அமைப்பிற்கு நான்கு நிமிடத்தில் ஒரு மைல் தூரம் என்ற லக்கை அடைவது மிகவும் கடினம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் அவர்கள் மனித எலும்புகளின் அமைப்புக்கு இந்த லக்கு ஓடி அடைய முடியாத ஒன்று என்று நினைத்தனர் காற்று மோதும் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் வீரர்களின் வேகம் குறைகிறது மனிதர்களின் நுரையீரலின் ஆற்றலும் குறைவு என்று பல நூறு சாக்கு போக்குகளை சொன்னார்கள் ஆனால் ஒரு நாள் மனிதர்கள் ஒரு மைல் தூரத்தை நான்கு நிமிடத்தில் ஓடி கடக்க முடியும் என்று ரோஜர் பேனுஸ்டர் என்ற தடகள வீரர் நிரூபித்து காட்டினார் அதற்கு மறு வருஷத்திலேயே முன்னூறு வீரர்கள் மிக எளிதாக நான்கு நிமிடத்தில் ஒரு மைல் தூரத்தை ஓடி கடந்தனர் ஆம் பிரியமானவர்களே நம்மால் முடியாது நம் உடல் அமைப்பு அதற்கு ஒத்துழைக்காது என்ற கருத்தை பண்டைய கிரேக்கர்கள் தங்கள் மனதிலே ஆழமாய் பதித்திருந்ததால் அவர்களால் லக்கை அடைய முடியவில்லை பழைய நாட்களில் வீரர்கள் சந்தித்த தோல்வியை ஆராயாமல் புதிதாக முயற்சி எடுத்தவர்கள் சாதித்தனர் தாவீது தேவனிடம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னதால் ஏராளமான வெற்றிகளை குவிக்க முடிந்தது பவுல் அப்போஸ்தலனும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கையிட்டதால் தான் சாதகமற்ற சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றினார் சாதித்து காட்டினார் ஆகவே பிரியமானவர்களே தோல்வியை சந்தித்தவர்களின் கதைகளையே ஆராய்ந்து கொண்டிராமல் நம்மை சாதனையாளர்களாக மாற்றும் தேவனுடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைப்போம் அப்பொழுது தேவன் நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவார் வணக்கம் நண்பர்களே தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி